ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கூட சைரன் திரைப்படத்துடைய கதாநாயகன் கதாநாயகி இருக்கிறாங்க, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேச போறோம். ஹாய் சார், ஹாய் மேம், வணக்கம். ஹலோ, வணக்கம். சைரன் திரைப்படம் பேரே ரொம்ப அழகா இருக்கு, அண்ட் படத்துடைய ப்ரொமோஷன் ஒர்க்ஸ் நடந்துட்டு இருக்கப்போவே வந்து ஒரு மிகப்பெரிய பஸ் இருந்துட்டே இருக்கு. வாட் இஸ் தி ஸ்டோரி அபவுட் அப்படின்னு, அண்ட் போஸ்டர்ல அவர் ஒரு கெட்டப்ல இருக்காங்க, நீங்க போலீஸ் கெட்டப்ல இருக்கீங்க. வாட் இஸ் தி சைரன் அபவுட்? சைரன் நீங்க சட்டை எல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு கால் பரவாயில்ல சொன்னாங்க. ஞாபகம் இல்லையா? சட்டை பிடிக்க மாதிரி பிடிச்சிதான் அப்புறமா தான் இழுத்துட்டு போனாங்க. கண்டென்ட் இருக்கு நிறைய. மேம் நீங்க சொல்லுங்க, உங்க ஃபேன்ஸ்லாம் என்ன திட்ட போறாங்க? சைரன் டைட்டில்லையே இருக்கு. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இது ரெண்டு சைரன் பத்தின கதை. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் நானே டைட்டில் கேட்டேன்னா சைரன் இதனால அப்படின்னு யோசிச்சேன். And then I thought it was very meaningful. ஒரு பக்கம் ஒரு போலீஸ் சைரன், ஒரு பக்கம் ஒரு ஆம்புலன்ஸ் சைரன், அண்ட் ரெண்டுமே ரெண்டு இம்பார்ட்டண்டான சைரன் டைப். ஸோ அதை பற்றின அந்த அந்த ரெண்டு சைரன்ஸ் கதை இருக்கிற ஒரு கதை. கரெக்ட் கரெக்ட். சார், வை டு சூஸ் திஸ் ஃபில்ம்? ஏன்னா நீங்கள் உங்களுடைய ஃபில்மோகிராஃபி பார்க்குறப்போ ஒவ்வொரு கதையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பீங்க, ஒன்றுக்கு ஒன்று கிளாஷ்லாம் இருக்காது, ஒரு மாதிரி சேஃப் ப்ளேலாம் பண்ண மாட்டீங்க. ஒரு தடவை லவர் பாய் ஹிட் ஆயிடுச்சுன்னா தொடர்ந்து லவர் பாய் அதெல்லாம் இல்லை. யூ டேக் யுவர் ஓன் விஷயங்கள் இல்லையா? ஸோ வை சைரன்? இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு, அது பெரிய விஷயம் இல்லை. சாரி அப்படியே லைக் ஜஸ்ட் லுக் அட் ஹிம், ஸோ டிஃப்ரெண்ட். இந்த மாதிரி ஒரு லுக்கு அவர் பண்ணதில்லை, இந்த மாதிரி லுக்கு. ஐ திங்க் நோ ஒன் ஸ்ட்ரைட் திஸ் கைண்ட் ஆஃப் லுக். அப்புறம் ஒரு அப்பாவா பண்றது, ஒரு மெச்சூர்டான கொஞ்சம் ஒரு மெச்சூர்டான கேர்ளுக்கு ஒரு அப்பாவை பண்றது, ஐ திங்க் இட்ஸ் சோ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போது இட் ஃபீல் சோ டிஃப்ரெண்ட். அண்ட் நவ் நெக்ஸ்ட் டைம் வென் யூ கோ அண்ட் டூ அ நார்மல் ரொமான்டிக் ஃபிலிம் அகைன் இட் வில் லுக் வெரி டிஃப்ரெண்ட் பிகாஸ் இதுக்கு அப்புறம் நீங்க பண்றதுனால அதுதான் இன்டென்ஷன். அதுதான் நீங்க சொன்ன மாதிரி ஒரே மாதிரி பண்ணாம கொஞ்சம் வெரைட்டியா பண்ணணும். அப்படி எனக்கு வந்து பிடிச்ச ஒரு விஷயம் வந்து சைரன்ல என்ன அப்படின்னா ஸ்கிரீன் பிளே. இன்னைக்கு புது கதைலாம் நம்ம தேடி போறதை விட புது ஸ்கிரீன் பிளேன்னு சொல்றதுதான் ஆடியன்ஸ்க்கும் இன்ட்ரெஸ்டா இருக்கு, நமக்கும் அதை பிளே பண்ணும் போது இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஒரு ஃபேமிலி டிராமால ஒரு கிரிப்பிங்கான ஒரு ஸ்கிரீன் பிளே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இது டெஃபினெட்லி இட்ஸ் அ ஃபேமிலி ஃபிலிம் தான். இது வந்து ஒரு அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் ஆன ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஹைலைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். அதில் வந்துட்டு நம்ம சொன்ன இந்த ரெண்டு சைரன், இந்த ஆம்புலன்ஸ் சைரனும் சரி இந்த போலீஸ் ஜீப்போட சைரனும் எப்படி முட்டிக்குது மோதிக்குதுன்றது வந்து ஒரு ஸ்கிரீன் பிளேயர். ஆமாம், நாங்கள் ரெண்டு பேரும் தான். ஸோ வேற வழி இல்லை, ஸ்கிரீன் பிளே டிமாண்ட் செட். கேப்டன் மோசஸ் ஸ்கிரீன்ல, பட் யூ ஆர் வெரி ஃப்ரெண்ட்லி. இல்ல ரெண்டு பேரும் பாக்குறது ஐ திங்க் ஜாலியா இருக்கீங்க. நாங்க ஜாலி தான், ஃப்ரெண்ட்ஸ் தான், டவுட்டே கிடையாது. பட் அது சொல்றது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கே. நிஜமாவே நாங்க கேப்டன் மோசன்ற ஒரு சர்காஸ்டிக் டோன்ல பேசுறீங்களே. We are very good friends and yeah, but படத்துக்கு this demand switch like that. Actually when you were talking about screenplay, so in the first, okay, you can't reveal so much, but in the first half வந்து நிறைய ஒரு 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 இன்வெஸ்டிகேஷன், ஒரு த்ரில்லர் அந்த ஜோன்ல இருக்கும். ஆக்சுவலா ஷூட் பண்ணும்போதே ஒவ்வொரு தடவை பாக்கி கிட்ட வந்து இது இதுக்கப்புறம் வருமா, இது அதுக்கப்புறம் வருமான்ட்டு நானே குழம்பிடுவேன். கொஞ்சம் ஆர்டரா சொல்லுங்க, இது கரெக்டா சொல்லுங்க, இது இது இந்த. ஸோ அந்த ஒரு என்ன சொல்றது, லைக் நம்ம கொஞ்சம் கவனிக்காம விட்டோம்னா யூ மைட் மிஸ் அவுட் சம்திங்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அண்ட் அதே மாதிரி நீங்க லெஜெண்ட்ஸ் கூட நடிச்சிட்டீங்க சார், பட் மேம் கூட நடிக்கிறப்போ நேஷனல் அவார்ட் வின்னர் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள மீட் பண்ணப்போ செட்ல உட்காந்து பேசினப்போலாம் எப்படி இருந்துச்சு? ஹவ் வாஸ் இட்? இல்லை அவங்க அந்த மாதிரி ஒரு இது ஒரு வைபே காட்டல. ஏன்னா நான் இப்படி வின் பண்ணவங்க அந்த மாதிரி கண்டிப்பாக காட்டல. ஏன்னா ஐ திங்க் நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் அவங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி உட்காந்து டைரக்டர்கிட்ட இப்படி பண்ணலாமா, இது நல்லா இருக்குமா, இந்த கேரக்டருக்கு இந்த சீனில் யூனிஃபார்ம் போடலாமா வேணாமா, இது எப்படி, அந்த அளவுக்கு டீட்டெயில்டாக உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ ஐ திங்க் அதுதான் அவங்களுடைய சக்ஸஸுக்கான காரணம்னு நான் நம்புறேன்.
அஃப்கோர்ஸ் ஷீ டிசர்வ்ஸ் நேஷனல் அவார்ட் ஃபார் மகாநடி. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியா ஃபுல்லாக நம்ம வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கிட்ட ஒரு விஷயம். அண்ட் நான் வந்து படம் பார்த்துட்டு ஒரு ஆஃப் ஆகிட்டேன், அப்படியே என்னடா இப்படி பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி நான் நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். பார்த்தீங்களா படம், பார்த்தீங்களா பார்த்தீங்களான்னு சொல்லி சொல்லிகிட்டே இருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த படம் வந்து பார்க்கும் போது. அவங்க கூட நடிக்கணும்னு ரொம்ப நாளாக எனக்கு வந்து ஒரு ஒரு ஆசை இருந்துச்சு. அதே மாதிரி ரெண்டு மூணு தடவை மிஸ்ஸும் எந்த படத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க வேண்டியதா இருந்துச்சு. ஆனா நடக்குது எனக்கும் ஆசையாதான் இருந்துச்சு. கொஞ்சம் வேணான்னு ஒரு ரோம்காம் ஃபிலிம் ஐ திங்க் இட் வில் லுக் எக்ஸ்ட்ரீம்லி டிஃப்ரெண்ட். ஸோ இது இது பண்ணிட்டு அது பார்க்கும்போது இன்னும் ஒரு மாதிரி நல்லா இருக்கும்ல. ஸோ கண்டிப்பாக. அண்ட் எஸ் நேத்து சுஜாதா மேம் பேசுறப்போ சொன்னாங்க தட் you put 5 kgs for this film அப்படினு சொல்லிட்டலியா. பாக்கி டைரக்டருக்கு என்னன்னா ஐ ஷுடன்ட் லுக் லைக் அ thin cop, கொஞ்சம் லைக் லிட்டில் பில்டா இருக்கணும். பிகாஸ் ரொம்ப இதுக்கு முன்னாடி நான் ஒரு படம் சாணிக்காயுதங்கிற படத்தில் நான் கான்ஸ்டபிளாக பண்ணியிருந்தேன். ஸோ தட் டிமாண்டட் மீ டு பி வெரி தின். ஸோ அந்த மாதிரி மட்டும் இருந்துடக்கூடாது, கொஞ்சம் நல்ல கொஞ்சம் சைஸாக இருக்கணும். ஸோ இட் ஷுட் லுக் அ லிட்டில் பவர்ஃபுல் அப்படின்னா. கேட் மாதிரி போஸ்ட் பண்ணுறதுல அந்த பூனை நான் தானா? கேட் இஸ் இட்செல்ஃப் கீர்த்தியோட. யா ஐ மீன் யா பட் ஐ டூ ஹத்த யோகா விச் இஸ் லைக் த ட்ரெடிஷ்னல் யோகா. அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்ட்டட் டூயிங் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அண்ட் அனிமல் ஃப்ளோ. ஸோ அந்த மாதிரி மாநாட்டி ரிலீஸ் ஆகிற வரைக்கும் டில் தட் தட் இஸ் லைக் ஃப்ரம் 2013 நான் வந்து நடிக்க ஆரம்பிச்சு. ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆச்சு 2018 ரிலீஸ் ஆச்சு. அது வரைக்கும் எனக்கு ஆக்சுவலாக நம்ம உடம்பை பார்த்துக்கணும், நம்ம ஸ்கின்னை பார்த்துக்கணும், நம்ம ஹேர் பார்த்துக்கணும், இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. நான் ஆக்சுவலாக கண்டுகிட்டதே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நடிப்பு நடிப்பு நடிப்பு, போகிறோமா நடித்தோமா சாப்பிட்டோமா தூங்கினோமா இதுதான் இருந்துச்சு. ஒரு எனக்கு அது அதனோட ஒரு இம்பார்ட்டன்ஸே எனக்கு அப்போ தேவைப்படலைன்னு தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறமா எனக்கு ஒரு 6 months 7 months கேப் இருந்த போது தான் ஐ தாட் ஓகே வை நாட், நம்ம ஹெல்தியாகவும் இருக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கான ஸோ நான் அது வரைக்கும் நான் ஒர்க் அவுட்டுங்கிறது வாழ்க்கையில் பண்ணது கிடையாது 18 வரைக்கும். அதுக்கப்புறமா தான் நான் ஆக்சுவலாக ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஜிம்முக்கு போக ஆரம்பித்தேன். ஸோ போகிறதுக்கு ஒரு கொஞ்சம் லேசியாக இருந்ததுனால வீட்டில் கீழே ஒரு சின்ன ஜிம் செட்டப் பண்ணி ஸோ நான் வீட்லேயே பண்ணி ஒரு 9-10 months ஐ ரெடியூஸ் அபவுட் 9 kilos. அண்ட் பீப்புள் அப்போ ஐ திங்க் ஐ ரெடியூஸ்ட் அ லாட், ஐ டிட் அ லாட் ஆஃப் கார்டியோ அண்ட் ஐ ரெடியூஸ் அ லாட். அதுக்கப்புறமா தென் ஐ கேம் பேக். அதுக்கப்புறம் யோகா எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அனிமல் ஃபில் மாதிரி பண்ணி ஐ கேம் பேக் டு அ ப்ராப்பர் பாடி ஷேப். ஸோ அது வரைக்கும் எனக்கு தெரியாது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் ரெடியூஸ் பண்ண போது லாட் ஆஃப் பீப்புள் ஆஸ்க் மீ ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணிங்க ரெடியூஸ் சம்திங் அப்படின்லாம் கேட்டாங்க. பட் ஐ ஆனஸ்ட்லி நான் ஃபேஸு கூட நான் எதுவுமே தொட்டது கிடையாது. ஸோ தென் ஐ கான் ஈவன் திங்க் ஆஃப் டூயிங் சம்திங் யுவர் பாடி. ஃபஸ்ட்டு எதுவுமே பண்ணதில்லை. அதுக்கப்புறம் பண்ணி ரொம்ப குறைச்சி அதுக்கப்புறமா கொஞ்சம் ஐ கேம் பேக். ஸோ I feel like even today I'm still understanding my body in enak thonudhu because I started my journey with health very late ingiradanal ipum like I'm still trying to understand ipdi enoda body ipdi adjust avudhu all that. So but now I'm in a happy space. Sir unga veetukku ira gym iruka malla workout la panvingala fun சிஜி அப்படிலாம் இல்லை நான் பண்ணுவேன். இல்லை இல்லை ஸோ வெரி டிசிப்ளின்ஸ். எனக்கு கன்சிஸ்டன்சி கிடையாது. ஐதர் நான் வந்து எப்படின்னா எக்ஸ்ட்ரீமாக பண்ணுவேன். 6 months அவங்க எதுவுமே பண்ண வெறும் ஒர்க் அவுட் மட்டும் பண்ணுவேன். விட்டுட்டேன்னா 6 months வெறும் சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் அப்படி சாப்பிடுவேன். ஸோ கன்சிஸ்டன்சி கிடையாது எனக்கு. மற்றவங்க கிட்ட எதிர்பார்க்க மாட்டாங்க. என்ன சந்தோஷமா வச்சுக்கோங்கன்னு நான் மற்றவங்க கிட்ட எதிர்பார்க்க மாட்டேன். என்னுடைய சந்தோஷம் என்னுடைய பொறுப்பு. My happiness, my responsibility. Yeah, it's so cool. Thank you. I'll start that too then.
நீங்க பண்ணிக்கோங்க. ஆர்டர் பின்னாடியே எழுதலாம் சார். ஓகே, வெரி குட். மை ஹாப்பினஸ் மை ரெஸ்பான்ஸ். எனக்கு இன்ஸ்டாகிராம்ல அடுத்த போட்டோ கேப்ஷன் கிடைச்சிருச்சு. சோர்ஸ் எனக்கு கொஞ்சம் போடுங்க. கண்டிப்பா போடுங்க. ஆம்புலன்ஸ் ஒரு ஷாட் ஒன்று இருந்துச்சு, ரொம்ப நாள் ஷூட் பண்ண வேண்டியது ஒரு சீக்வன்ஸ், ஃபைட் சீக்வன்ஸ் மாட்டுறாங்க இல்லையா, அது ஹவு ஹார்ட் வாஸ் இட் அது பண்ணதுக்கு? ஐ ஆம் ஆக்சுவலி எக்ஸைட்டட் டு சீ தட். ஏன்னா நான் இன்னும் வந்து பார்க்கல. வந்திருக்கேன் திலீப் மாஸ்டர் நான். திலீப் மாஸ்டர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி உட்காந்து ஷார்ட் டிவைட் பண்ணி இதை எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட்டிங்காக வந்துச்சு. நிறைய விஷயம் எனக்கு சொல்லாமல் வந்து பண்ணாங்க. நான் ஆம்புலன்ஸ் போய் வாட்டர் வெடிக்கிற மாதிரி இருக்கும், அந்த பாம்பெலாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. சார் போய் இடிச்சிருங்க சார் அப்படின்னு எனக்கு தெரியாது. பாம்பெலாம் வெடிக்க வச்சிரு, இடிச்சா அது பாட்டு போடுவோம் அப்படின்னு ஓட்டிட்டு போய் ஒரு சத்தம் மஸ்து. அந்த வாட்டர் வந்து ஸ்ப்ளாஷ் ஆகணும், அன்னைக்கு வந்து அந்த கண்டெய்னர்ஸில் வச்சு ஒரு பாம்பு வச்சேன். சொல்லவே இல்லை மிஸ்டர், உங்கள் மேலே பட்டுதா? இல்லை இல்லை, அப்படி எதுக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ இந்த மாதிரி வந்து அது ஒரு இன்டென்ஸ் சீக்வன்ஸ். அதெல்லாம் கூட கஷ்டம் இல்லைங்க. இந்த ஒரு ஓட்ட ஆம்புலன்ஸ் கொடுத்து ஓட்ட சொன்னாங்க பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப கஷ்டமாக. அந்த கியரும் உள்ளது திருப்பணும்னா ஜிம்முக்கு போகணும், உண்மையாகவே ஜிம்முக்கு போய் போகணும். ஒரு ஷார்ட் முடிச்சு திருப்பி ரிவர்ஸ் வந்தால் போங்க அப்படின்னு நான் இறங்கி போயிடுவேன். நீங்கள் வச்சு இந்த மேட்டடோர் மாதிரி வந்து அது ஓட்டுறது தான் கஷ்டமாக இருந்துச்சு தவிர, பட் அந்த சீக்வன்ஸ் வந்து சீன் சீக்வன்ஸ்க்கான ஷார்ட் டிவிஷன் இருக்கும். அதில் எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடியுதுன்றது அது நம்ம நிறைய வந்து இங்கிலீஷ் ஃபிலிம்ஸில் பார்த்துருப்போம். எப்படின்னா அந்த நாட் மேக்கிங் நான் சொல்கிறது அந்த ஆக்ஷன் ஆர்டர்னு ஒன்று இருக்கும். ஆக்ஷன் ஆர்டர் நம்ம போனோம் சண்டை போட்டோம் அப்படி வராமல் காஸ் அண்ட் எஃபெக்ட்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ரொம்ப பேசுகிறேன் என் ஓரளவுக்கு புரி. ஆமாம், இருந்த வேலையாச்சுனால அந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் வந்து மனம் பயங்கரமாக பொருந்திரு அப்படின்னு சொல்லுவேன். அந்த சீக்வன்ஸுக்கு வந்துட்டு ஹவு ஹீ ஸ்டார்ட்ஸ் அ ஃபைட், ஹவு ஹீ என்ஸ் இட், ஹவு ஹீ லூசஸ் பீப்புள் டியூரிங் த ஃபைட் அப்படின்றது வந்து ஒரு அழகான ஒரு சீக்வன்ஸாக வந்துரு. எனக்கு ரொம்ப பிடிச்சது காஸ் அண்ட் எஃபெக்ட் மேட்டர் வந்து ஆடியன்ஸ் பார்க்குறப்ப சொல்லுவாங்க புதுசாக இருக்குன்னு. இது கொஞ்சம் புதுசாக இருக்கு, கொஞ்சம் அடுத்த இன்டர்வியூவில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து நான் புதிய டிரெக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறது இஸ் நாட் அ நியூ திங் ஃபியூ அப்படின்றப்போ, இவங்க கிட்ட ஆண்டனி கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் உங்களை ஓகே அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்துச்சு? வாட் செல்ஃபிஷாக சொல்லணும்னா அவர் விஸ்காம் படிச்சிருக்காரு, நானும் விஸ்காம் படிச்சிருக்கேன். அதனால அதில் வந்து எனக்கு தெரியும். ஏன்னா வாட் தே புட் யூ த்ரூ விஸ்காமில் வந்து போய் ஃபோட்டோ எடுத்து அதில் ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஃபிலிம் கற்றுக்கிட்டே ஆகணும், அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தெரிஞ்சே ஆகணும், நீசான் சீன் அது இதுன்னு சொல்லி ஒவ்வொன்றா வரும். அது வந்து அவர் பண்ணியிருக்காருன்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஸோ பேசிக் ஆஃப் ஃபில் மேக்கிங் ஈஸியாக தெரிஞ்சிடும் விஸ்காம் படிக்கும் போது. அண்ட் அதை தாண்டி வந்து நிறைய நல்ல படங்களுக்கு அவர் ரைட்டர், விஸ்வாசம் மாதிரி படங்களுக்கெல்லாம் அவர் ரைட்டர். ஸோ ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டுன்றது தெரியும். டெக்னிக்கல் சைடில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு, ப்ளஸ் ஸ்டடீஸும் இருக்குது. இதெல்லாம் ஒரு கல்குலேஷன் பண்ணி ஓகே அப்படின்னு இதெல்லாம் தாண்டி ஸ்கிரிப்ட் அப்கோர்ஸ் கேட்டவொன்னே பிடிச்சி போயிடுச்சு எனக்கு. அந்த ஸ்க்ரீன் பிளே அப்கோர்ஸ் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் அவர் நான் சொல்லுவேன். அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து 2013 வந்து இருக்கிறீங்க அப்படின்றப்போ அகேன் அங்கே டெக்கேட் முடிஞ்சிருச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்போ எந்த ஒரு விஷயம், ஐ மீன் சினிமாவில் என்டர் ஆகுறது ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் பிக் டீல் நவ் இப்போ இருக்கிற ஒரு வேர்ல்டில், பட் அந்த சஸ்டெயின் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது இஸ் அ வெரி பிக் டாஸ்க். ஸோ அதை எப்படி அழகாக பண்ணுறீங்க? ஐ திங்க் சினிமாவில் வரதும் ஆக்சுவலாக கஷ்டம் தான். பிகாஸ் இப்போது ஓகே எனக்கு வந்து எனக்கு அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்கிற அந்த சஸ்டெய்னிங் பார்ட் எனக்கு வந்து, பட் ஆரம்பித்தது வந்து இப்போது எனக்கு அப்பா என்ன இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டாரு. உனக்கு வந்தால் அதுவாக வரணும், தானாக வரணும் அப்படின்ட்டாரு. அட் சம் பாயிண்ட் நான் படிச்சுட்டு இருக்கிற டைமில் பிரியன் சார் வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறாங்கன்னு ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலாக இருந்துச்சு, பிகாஸ் அந்த டைமில் நான் படம்லாம் வராது அப்படின்னு நினச்சிட்டு நான் பாட்டுக்கு படிப்பு அந்த மாதிரி அந்த இதுவனுக்கு போயிட்டேன். எனக்கு ஒரே விஷயம் கேட்கணும், இப்போது முன்னாடியே ஆக்ட்ரஸ் தான் ஆகணுன்றது ரொம்ப ஆசையாக? எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஆசை, எனக்கு அம்மாவோட படங்கள்லாம் பார்த்ததுலேருந்தே எனக்கு நான் நடிகை ஆகணும்னு ஆசை வந்ததே அவங்க அவங்களோட படங்கள் அவங்க சொல்கிற கதைகள் எல்லாம் கேட்டு தான். ஸோ ஒரு பாயிண்ட்டில் வந்து அந்த படிப்பு அப்படின்னு போனதுக்கப்புறம் நான் வந்து ஆக்சுவலாக டிசைன்கிறது எடுத்ததே, ஃபேஷன் டிசைன் எடுத்ததே வந்து சரி நம்ம நடிக்க வரலன்னா அட்லீஸ்ட் படத்தில் ஒரு காஸ்டியூம் டிசைனராகாவது வரலாம் அப்படிங்கிற அந்த ஒரு இதில், அட்லீஸ்ட் சினிமாவில் இருக்கணுங்கிற அந்த ஒரு ஆர்வத்தில் தான் அதை நான் சூஸ் பண்ணது. கடைசியில் இது வந்தபோது ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. அதுக்கப்புறம் அது ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா அந்த ஜேர்னி ஹஸ் பீன் லைக் என்ன சொல்கிறது, ஒரு ஒரு சஸ்டெய்னிங்கிறது இட்ஸ் லைக் ஐ திங்க் லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். முதல்ல நிறைய
எஸ் சொல்றத விட நிறைய விஷயங்களுக்கு நோ சொல்றது கத்துக்கணும். அண்ட் சாய்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, அண்ட் நம்மளை பிளேஸ் பண்ணிக்கிற விதம், நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ எஸ் சஸ்டெய்னிங் இஸ் டெஃபினெட்லி நாட் ஈஸி. பட் இன் மை கேஸ் அட்லீஸ்ட் என்னோட இன்ட்ரடக்ஷன் வாஸ் அ லிட்டில் ஈஸி. பட் நீங்கள் மற்றவங்களுக்கு எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அதுவும் கஷ்டமாக இருக்கும், சஸ்டெய்னிங்கிறது அடுத்த விஷயம். ஸோ அந்த விஷயத்தில் ஒரு இன்ட்ரடக்ஷன் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறமா ஐ ஹேட் லைக் அ வெரி அப் அண்ட் டவுன் ட்ராப்ஸ் ஜேர்னி எல்லாமே இருந்துச்சு. ஐ ஹேட் சம் நைஸ் ஹேட்ஸ், ஐ ஹேட் சம் very good flops and but still I'm sitting here with him, with you talking, so லாங் வே அப்படின்றாங்க. அவங்க வந்து சொன்னாங்க குழந்தை மாதிரி இங்கே போகலாமா அங்கே போகலாமா இங்கே உட்காரலாமான்னு கேட்டுருப்பாங்க செட்டில். அந்த ஒரு ஹம்பிள்னஸ் தான் வந்து அவங்களை இந்த இடத்துல கூட்டு வந்திருக்கு அப்படின்ட்டு. அந்த குழந்தைக்கு தான் சரி எவ்வளோ மெச்சோட பேசுகிறாங்க பாருங்க. நோ சொல்ல கற்றுக்கணும் எனக்கு இன்றைக்கு வரைக்கும் தெரியாது, நோ சொல்லவே தெரியாது. வாட் டு யூ திங்க் நீங்கள் வந்து இந்த ஒரு இவ்வளோ லாங் ஜேர்னியில் இதெல்லாம் தான் மேபி என்னுடைய இந்த சஸ்டெய்னிங் ஃபேக்டருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறது? ஆர்ட் வந்து ஒரு ப்ரொக்ரெசிவ் விஷயமா பார்க்குறேன். ஆர்ட் இஸ் நாட் ஸ்டாக்னன்ட். ஆர்ட்டை கற்றுக்கிட்டோன்னு சொல்ல முடியாது, ஆர்ட்டை கற்றுக்கிட்டு இருக்கோம் கற்றுக்கிட்டேன், அதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து அப்டேஷன் ரொம்ப முக்கியம், அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம. ஸோ நமக்கு தெரியும்னு நினச்சிட்டோனாலே முடிஞ்சியா கதை அங்கே. ஸோ நான் கற்றுக்கிட்டே இருக்கேன், இன்னும் கற்றுக்குறோம், இன்னும் ஆசைப்பட்றேன். அண்ட் ஏன்னா சினிமா இஸ் குவைட் ட்ரெண்டி ஆல்சோ, ஆர் இட்ஸ் பிகமிங் ட்ரெண்டி. முன்னாடி மாதிரி இப்போ பண்ண முடியாது. ஸோ அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நம்மளை வந்து அடாப்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அது என்னால் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன், ஏன்னா நான் இனிஷியேட்டிவ் எடுக்கிறேன் அதுக்கு. தெர் இஸ் நோ சீக்ரெட் டு நோ த ட்ரெண்ட், பட் தெர் இஸ் ஆல்வேஸ் யூனோ அ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபார் தட். யூ டேக் இட் ஆர் நாட் இஸ் அப் டு யூ. அண்ட் இப்போ நீங்கள் சொல்கிறீங்கள கற்றுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நாளைக்கு ஷூட்டிங் இல்லை அப்படின்னா ஜெயமுருகி அவர்கள் என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய ஸ்கெட்யூல் எப்படி இருக்கும்? ஃபுல்லாக தூங்கிடும். ஸோ இப்படி இருக்கிறதுனால ஹாலிடேன்னு வந்தால் வேறு என்ன பண்ணுவோம் சார்? ஹாலிடே இல்லை, ஷூட்டிங் இல்லாத போனால் ஜென்ரலாக ஷூட்டிங் இல்லாத போனால் பிரேக் கிடைக்கும், ஒரு பிரேக் வீட்டில் ஒரு வீட்டில் சும்மா உட்காந்தீங்கன்னா சும்மா உட்காந்தா எனக்கு டிவி அந்த மாதிரி படம் பார்க்க சரி பார்ப்பேன். ஒரு ருட்டீன் இருக்கும்ல காலையில் 6 மணி போகுது நிறைய பேர் காலையிலன்றது என் ருட்டீன்லேயே இல்லை. சாரி மத்தியானமாவது மினிமமாக மத்தியானம் ஆரம்பித்தா பசங்க தான், வேறு ஒன்றுமே இல்லை. பசங்க கூட வந்து ஃபுல்லாக விளாட்றது, சின்ன பையன் கூட செஸ்ஸு, பெரியவங்க கூட ஸ்னூக்கர் விளாடுவோம் வீட்டில் இருக்கு, இல்லைன்னா டிடி விளாடுவோம். அப்படி இல்லைனா எங்கள் பீச் சைடில் தான் வீடு, அதனால் அங்கே போய் ஃபுட்பால் விளாடுவோம். ஸோ அப்புறம் இதுதான் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் தான் மேக்ஸிமம். பைக் இருக்கு, அதை கூட்டு பசங்க கூட ரைட் போய்ட்டு வந்தாங்க அவங்களுக்கு. அப்புறம் கோ கார்ட் போவோம். ஸோ இந்த மாதிரி தான் இவனுங்க ஆர்த்தியக்கா இருக்காங்க வீட்டில், அவங்க கூட வெளில எங்கேயாவது போகிறது காஃபி ஷாப், அவங்க பசங்களை கூட்டு போயிட்டு அவங்க நிம்மதியாக இருக்க போகிறாங்க. நான் அவங்களுக்கு பண்ணுற ஹெல்ப்பு அப்படி இல்லை, எல்லாமே இது ரொம்ப நாள் பள்ளிட இருக்கு அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டுவான் வீட்டுக்கு உட்காந்து சொல்லலாமா. தெரியும் கார்ட்ஸ் விளையாடுறது தப்புலாம் இல்லை, எவ்ரிபடி குழந்தைங்க கூட வந்து நான் போக்கர் தான் விளையாடுவோம் கற்றுக்கணும். என்ன பண்ணுவீங்க? அப்புறமா ஏதாவது ட்ரைவ் போவேன். அதான் அந்த ஆக்சுவலாக நான் நிறைய ட்ராவல் பண்ணுவேன், இப்போ ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயம். ஸோ அதனால் நான் இப்போ ஒரு 2-3 நாள் என்னை வீட்டில் தனியாக என்னை விட்டு நான் வீட்டை விட்டு வெளியில் போகாமல் இருந்திருக்கேன்.
லைக் வீட்லயே இருக்கணும்னு தோணும். வெளியிலேயே போடு, ஆமா வெளியில வெளியில நிறைய போயிட்டு இருக்கனால வீட்டுல. ஆமா ஆமா, யார பெஸ்ட் அப்படியே ரிலாக்ஸா டிவி பார்த்து. சம்டைம்ஸ் ஐ பி ஆன் மை போன் ஆர் டூ அந்த சோஃபால அவங்க கூட அப்படியே படுத்துதா, அதுவே ஒரு ஃபீல். யா யார் பிகாஸ் அந்த அந்த யூ நோ த வேல்யூ ஆஃப் இட் ஒன்லி வென் யூ ஆர் நாட் அட் ஹோம்ல. ஸோ லைக் ட்ராவல் பண்ணிட்டே இருக்கும்போது வென் யூ கம் பேக் ஹோம் அண்ட் அதுவே எனக்கு ஒரு ஹோம் ஸ்வீட் ஹோம் பேக் ஹோம் அந்த ஒரு ஒரு நல்ல ஃபீல். ஸோ வீட்டில் இருக்கிறதே எனக்கு அது வை. ஸோ நான் வந்து என்னோட தமிழ் படத்தை கேரளாவில் ஒரு ஹிந்தி ஷூட்டிங் பண்ணுறதுன்னு பார்த்து நான் போய் பார்க்க போகிறேன். This is me being a true Indian. Oh, yeah. Happens. இல்லை இனிஷியலாகவே சி ரீவன் பேரன்மை படம் படம் ஏங்க பேரன்மைலாம் ஹவு மெனி டைம்ஸ் வி ரீவாச் தெரியுமாங்க? புரிஞ்சுக்கிட்டாங்க. ரொம்ப ப்ரௌடாக சொல்கிறீங்க. உங்கள் மம்மியெல்லாம் வந்துட்டு உங்களோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்ஸ் எல்லாம் டிஸ்கஷன்ஸ் கூட இருப்பாங்களா? இட் இஸ் யோர் ஓன் டிசிஷன்ஸ் இஸ் இட்? உங்களுக்கும் வந்து அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து அது ஒரு 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 மூணாவது ஆளோட ஒரு படம் தியேட்டரில் பார்க்குற மாதிரி பார்க்கணும்னு தான் அவங்களும் விரும்புவாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் நோயிங் த ஸ்டோரி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வந்து தியேட்டரில் அதை கடைசியாக பார்க்கணுன்னா அவங்களும் வாழ்த்துவாங்க. நல்லாயிருக்கு சார் இருக்கு. அண்ட் அதே மாதிரி நிறைய டிரெக்டர்ஸ் கதை சொல்கிறாங்க உங்ககிட்ட. பட் இது வரைக்கும் கதை சொன்னதுலேயே இவங்களுடைய ஸ்டோரி டெல்லிங் இஸ் வெரி இம்ப்ரெசிவ். அவங்க சொன்ன உடனே இது நடிக்கணும்னு தோணிடும் அப்படின்ற மாதிரிப்பட்ட ஒரு டைரக்டர் யாரு சார்? இட்ஸ் அ டூ டிஃப்ரெண்ட் திங். கதை சொல்றதும் படம் எடுக்கிறதும் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். எவ்வளோதான் நல்லா படம் சொல்லணும் கதை சொன்னாலும் எடுக்கிறதுல தான். அதே மாதிரி கதையே சொல்ல தெரியாட்டியும் அவங்க ஒழுங்காக எடுத்துட்டா அந்த படம் ஹிட் கண்டிப்பாக. ஸோ இட்ஸ் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். அந்த மாதிரி நிறைய எனக்கு தோணியிருக்கு. அடியும் வாங்கியிருக்கேன் நான், நல்லா கதை சொல்கிறாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் இது நானே புரிஞ்சுக்கிட்டேன், கதை சொல்கிறது முக்கியம் இல்லை எடுக்கிறது. ஏன்னா அது வேற ரெண்டு வேற ஸ்கில்ஸ். ரெண்டு ரைட்டருக்கான ஸ்கில் வேற, டிரெக்டருக்கான ஸ்கில் வேற. ஸோ அது நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ கதை சொன்னாலும் சொன்ன தெரியலனாலும் படம் ஒழுங்காக இருக்கு. வெரி நைஸ். அண்ட் இந்த படத்துலையும் நிறைய இந்த மாதிரி நீங்கள் காமெடி பண்ணுற மாதிரி லைட் லைட்டாக அழகாக சட்டில் சொல்லிட்டு பயங்கரமான விஷயமா இருக்கும். இந்த படத்துல யோகா பஸ் இருக்கட்டும் அந்த காம்பினேஷன்ஸ் அழகாக குமாரில் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இதில் எப்படி அண்ட் நிறைய பேசுனீங்க அவரை பற்றி கூட, இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்தாலும் ஜாலியாக இருக்கும். யா எனக்கு தெரியல சார், அவுட் வர்றாரு படத்தில் வந்து. அதான் அவர் கேரக்டர் பிளே ரொம்ப பிடிக்கும் எனக்கு எப்பவுமே. அவர் காமெடியை தாண்டி குலமா கோகிலால் கேரக்டர் பிளே பண்ணியிருப்பார். அது அது ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். இப்போ மாலையிலையும் அப்படி தான் பண்ணியிருப்பார். ஸோ இந்த படத்துலேயும் அவருக்கு ஒரு கேரக்டர் பிளே இருக்குது. ஸோ அது வந்து ஆடியன்ஸ்க்கே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு கேரக்டர் வந்து எப்படி இன்னொரு ஆர்டிஸ்ட்கிட்ட பிஹேவ் பண்ணுதுன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து வேறு மாதிரி கவுண்டர்ஸ் வரும். அது கதைக்கு ஹெல்ப் ஆகும். வெறும் காமெடிக்கு மட்டும்தான் ஹெல்ப் ஆகும் கேரக்டர் பிள்ளை பிளே இல்லைன்னா. ஸோ இந்த படத்தில் வந்து அது எல்லாம் ஒர்க் ஆயிருக்கு. அவர் மெயின் திங்ஸ் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் ஹிம்ங்கிற மாதிரி இவங்க தான் அந்த கேட்டன் மாஸ். ஆக்சுவலாக டாம் அண்ட் ஜெரின்னு சொல்லுவாங்கல்ல, இவங்களுக்கும் யோகி பாபுக்கும் தான் அந்த டாம் அண்ட் ஜெரி மாதிரி இருப்பாங்க ரெண்டு பேரும். அப்படியே அட்டி அட்டின்னு அடிப்பாங்க போட்டு படத்தில். இட்ல அவருக்கு வந்து சார் கூடயும் ஒரு த்ரூ அவுட் ஒரு ஒரு கெமிஸ்ட்ரி ஒன்று இருக்கும். எங்கள் கெமிஸ்ட்ரி பேசப்பட்டிருக்கும் எங்களுக்கு கெமிஸ்ட்ரி இருக்கும். ஆமாங்க, நீங்கள் முறைச்சிட்டு இருக்கீங்க போஸ்டரில். எங்களுக்கு மிஸ்ட்ரி தான். நீங்கள் நினைச்சது படத்தில் காம்பன்சேட் பண்ணிடுங்க ப்ளீஸ். எஸ். ஸோ சைரன்ல வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இட்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இட்ஸ் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட். ஒரு அழகான ஸ்டோரி, ஒரு லவ், பெட்டர்னல் லவ் இருக்குது, கேட் அண்ட் மவுஸ் கேம் இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது, காமெடி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து ஃபெப்ரவரி 16th வந்து தியேட்டர்ஸில் பார்க்கணும் படத்தை. அண்ட் ஒன் திங் வை கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடக்கூடாது தியேட்டர்ஸில் அப்படின்றது யூ கேன் டெல் யுவர் ஆடியன்ஸ்.
எனக்கு தெரிஞ்சு வந்து பாண்டிங்கன்றது ஒரு முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். அந்த பாண்டிங் வந்து தியேட்டரில் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம சென்னையில் சென்னை வாசிகள் எல்லாருமே விரும்புகிறது வந்து தியேட்டரில் போய் படம் பார்க்கணுன்றது தான். நமக்கு ஃபஸ்ட்டு எங்கேயோ ஹாலிடே இருந்தாலே அப்போது ஒரு நல்ல படம் தேவை. ஸோ இந்த படத்தில் அந்த பாண்டிங்கோடு சேர்த்து த்ரில், நீங்கள் சொன்ன காமெடி, ரொமான்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் நானும் வந்து கொஞ்ச நாளாக ஆக்ஷன் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த படம் வந்து ஃபேமிலிக்காக பண்ணணும்னா பிரத்யேகமாக ஒரு படம். ஸோ அதனால் கண்டிப்பாக தேட்டரில் பேசுவாங்க. பட் யூஸ்வலி வி சே திஸ் இஸ் லைக் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, பட் நிஜமாகவே எல்லாமே இருக்குது. ரைட் ப்ரொபோர்ஷன் மேட்டர்ஸ், அது அது இருக்குது. ஸோ குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி படமாக இது மாறப்போகுது. ஆல் த வெரி பெஸ்ட் டு தி ஃபில். Thank you so much. Thank you so much. Holidays nale adu nama GT Holidays da. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays.